அன்பிற்கினிய தமிழ் நெஞ்சங்களுக்கு அன்பான வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது பத்மசேஷாத்ரி பாலபவன். அதாவது மாதா பிதா குரு தெய்வம் அப்படின்னு சொல்லுவாங்க. மாதா பிதா கடுத்தது தெய்வத்தையே பின்னாடி தள்ளி குருவாக இருக்கிறவங்கள தான் மூணாவதாக வச்சாங்க. ஆனால் இன்றைக்கி சூழ்நிலை கல்விங்கிறது என்றைக்கு வியாபாரமாச்சோ எல்லாமே தள்ளிட்டு கல்விங்கிறது ஃபஸ்ட்டு வந்துடுச்சு. ஸோ நம்மளுடைய இன்றைக்கி எஜுகேஷன் எப்படி இருக்குது அப்படின்னா, இந்த அறம் சார்ந்த வாழ்க்கை தான் முன்னாடிலாம் போதிச்சுட்டு இருந்தாங்க. அறம்னா எத்தனை, ஒரு கிலோ எவ்வளோ அப்படிங்கிற கேள்வி தான் இப்போ நம்ம மாணவர்களும் சரி பெற்றோர்களும் வந்து, எவ்வளோ அமௌண்ட்டு சம்பாதிப்போம் நம்ம பையன். இன்றைக்கி வந்து கட்சி பாகுபாடின்றி பல்வேறுபட்ட அரசியல்வாதிகள், சாரி அரசியல் வியாதிகள், இந்த மாதிரியான பள்ளிகள்லாம் நிறைய ஓப்பன் பண்ணி அது நல்ல காசு சம்பாதிக்கிறாங்க, கல்லா கட்டுறாங்க. இப்போ பத்மசேஷாத்ரி பாலபவனே வந்து பார்த்தா, இது இந்த இஷ்யூ வந்து இவ்வளோ பெருசாக ஆகிறதுக்கு காரணம் என்னென்னா, திரு ஒய்ஜி மகேந்திரன் அவங்களுடைய டாக்டர் மதுவந்தி, ஸோ இவங்கெல்லாம் வந்து கொஞ்சம் பிரபலமானவங்க. ஈவன் நம்ம ஏஆர் ரகுமான் முதற்கொண்டு கலைஞர் கருணாநிதி அவர்கள் கூட வந்து அவருடைய மகனுக்காக சீட்டு கேட்ட பள்ளி அப்படின்னு கேள்விப்படுறோம். அதனால் இந்த பள்ளி வந்து பிரபலமாகப்படுது. இதே ஒரு ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி, சாரி ஒரு மாதம் ரெண்டு ஒரு வாரம் ஒரு மாதத்துக்கு முன்னாடி, ஒரு பாதிரியார் ஒரு பெண்ணை வந்து, ஒரு ஸ்கூல் பெண்ணை கற்பழித்து கணத்தில் போட்டு சாகடித்தார் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய அளவில் மாறவே இல்லை. அதுதான் ரியாலிட்டி. ஏன்னா இது பிராமின், அது கிறிஸ்டின். ஈவன் இது ஒரு பிராமின் ஸ்கூல் அப்படின்னும்போது இன்னும் சூப்பராகவே இருந்திருக்கும் அந்த டாப்பிக்லாம் வந்து. இந்த வீடியோ நான் எதுக்காக போடுறேன் அப்படின்னா, எப்படி இந்த சுச்சுவேஷன் எப்படி இருக்குது அப்படிங்கிறதுனால தான் இந்த வீடியோ வந்து பதிவு போட போகிறோம். ஸோ பத்மசேஷாத்ரி பாலபவனில் செஞ்சது தப்பா சரியா, அவன் இந்த மேனேஜ்மெண்ட் அட்மின் என்ன சொல்கிறாங்க, அந்த மாணவிகளுடைய மனநிலைமை எப்படி இருக்கும், அதேமாதிரி அந்த ஆசிரியருடைய தகுதி என்னவாக இருக்கும், அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம எங்கே எடுத்துகிட்டு வரோம் அப்படின்னா, அந்த அறம் அப்படிங்கிற சொன்னேன் இல்லையா முதல்ல, அந்த அறம் தவறி இப்போ எல்லாமே வந்து என்னென்னா மணி ஓரியன்ட் பணம் ஓரியன்ட் அப்படிங்கிற நிலைமைக்கு வந்துட்டோம். அதை பற்றி பேசுனா அவங்க ஏதாவது சொல்லுவாங்களோ அப்படின்னு சொல்கிறது, இதை பற்றி சொன்னால் இவங்க ஏதாவது பேசுவாங்களோ அப்படின்னு சொல்கிறது, அதாவது இங்கே நடுநிலைமையெல்லாம் ஒன்றும் கிடையாது. என் கட்சிக்காரன், என் சொந்தக்காரன், எனக்கு தெரிஞ்சவன் அப்படின்னா இவன் பக்கம் போய் நின்றுக்கிறது, அவன் நம்ம எதிரி அப்படின்னா அவன் பக்கம் போய் நின்றுக்கிறது. இது ஒரு பொழப்பாகவே நம்மளுடைய ஊடகமும் சரி நம்மளுடைய அரசியல்வாதிகளும் சரி அப்படி தான் இருக்காங்க. இன்றைக்கி ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா பொதுவாக வச்சு, பொதுவில் வச்சு தான் பேசணுமே கண்டி, நமக்கு ஆப்போசிட்டானவங்க அதாவது கட்சி கட்சியில் இருக்கிறவங்க வந்து பிராமணர்கள் வெறுப்பு அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க. ஒரு சிலர் வந்து இது வந்து இல்லை, இவங்க எப்போவுமே இப்படி தாங்க, இவங்களோட இதுவே அரகண்ட்டாக தாங்க இருக்கும். ஈவன் ஏஆர் ரகுமான் அவர்கள் கூட படிக்கும்போது ஒரு மாதம் ஃபீஸு கட்டலை அப்படின்னு சொல்லிட்டு வெளியே தள்ளிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணாங்க. அதே ஸ்கூலில் எத்தனையோ பேர் வெளியே தள்ளியிருப்பாங்க, ஆனால் ஏஆர் ரகுமான் மட்டும் வெளியே தள்ளிட்டாங்க அப்படின்னு ஒரு இது. அதேமாதிரி அவங்களுடைய பிராமின் சார்ந்த குழந்தைங்களை மட்டும் அங்கே சேர்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. சார், உண்மையிலேயே கிறிஸ்டின் ஸ்கூலுக்கு கிறிஸ்டின் மாணவர்களுக்கு தான் முன்னுரிமை, முஸ்லீம் ஸ்கூலுக்கு முஸ்லீம் சார்ந்த மாணவர்களுக்கு தான் முன்னுரிமை. நாடார் யாருன்னா கட்டியிருந்தாங்களா, நாடாருக்கு தான் முன்னுரிமை, முதலியார் கட்டியிருந்தா முதலியாருக்கு தான் முன்னுரிமை. இது இன்றைக்கி நாளைக்குன்னு இல்லை, என்றைக்குமே இது நிரந்தரமாக இருக்குது. ஏன்னா இது அரசு, இது கல்விங்கிறது வியாபாரத்தில் ஓடிட்டே இருக்கிறக்காட்டி நல்ல ஒரு சமுதாயத்தை உருவாக்கணும் அப்படிங்கிற நல்ல நோக்கம்லாம் ஒன்றுமே கிடையாது. நான் இந்த பள்ளியை பற்றி பெருசாக நான் சொல்ல விரும்பலை, ஏன்னா நீங்கள் நிறைய பற்றி தெரிஞ்சுக்கிறோம். இன்றைக்கி கூட வந்து அன்பில் பொய்யா மொழி சொல்லிட்டு அமைச்சர் வந்து சொல்கிறாரு, நாங்கள் வந்து ஒரு நல்ல விதத்தில் ஒரு சீராய்வு செஞ்சு இந்த பள்ளியை என்ன ப்ராப்ளம் வரைங்கிறத நாங்கள் டிசிஷன் எடுக்கிறோம், அதுக்கு வந்து ஒரு சிவியரான ஆக்ஷன் எடுக்கிறோம் அப்படின்னு சொல்கிறார். உண்மையிலேயே வரவேற்கத்தக்க கூடிய விஷயம். ஆனால் இந்த சிவியர் ஆக்ஷன் இன்னொரு பள்ளியில் இந்த மாதிரியான ஒரு விஷயம் நடக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி எடுக்கணும், அதுதான் வந்து கரெக்டான பனிஷ்மெண்ட்டாக இருக்கணும். நானும் ஒப்புக்கு வந்தேன், உப்புக்கு சாப்பிட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் இருக்கக்கூடாது. அதே மாதிரி இது இந்த பள்ளியெலாம் கிடையாது, இது ஏதோ இன்றைக்கி இந்த பிஎஸ்பிபி ஸ்கூலுன்றத தான் நான் ஒன்றா அடித்து ஒன்றா சொல்கிறேன். ஒய்ஜி மகேந்திரன் மது வந்து ஏற்கனவே கொஞ்சம் பிரபலமானவங்க பெருசாக பேசப்படுது. ஏங்க கவர்மெண்ட் ஸ்கூலில் நடக்காத அநியாயமாக நடக்குது, இல்லை மற்ற ஸ்கூலில் நடக்காத இதெல்லாம், ஆனால் அப்போலாம் யாருமே ஏன் கம்ப்ளைண்ட் கொடுக்கல அதனால நான் கேட்கல அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லாருக்குமே தெரியும், என்றைக்குமே பொண்ணு இது வரைக்கும் போக பொருளாக தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம், அதுதான் நிதர்சன உண்மை. நான் ஒன்று உங்களுக்கு ஒரே ஒரு சின்ன கதை சொல்கிறேன். இயேசு அவர்கள், அவர்கிட்ட ஒரு கம்ப்ளைண்ட் போகுது,
அதாவது இந்த பெண் தாசியாக இருக்கிறா, இவ வந்து இந்த மாதிரி ஊரை கெடுக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு இயேசு கிட்ட ஒரு கம்ப்ளைண்ட் போகுது. அப்படியா, சரி என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்குறாரு. இவளை கல்லால் அடித்து சாகடிச்சிடணும். ஆ ரைட், ஓகே அடித்து சாகடிச்சிடலாம். சரி, ஆ எல்லாம் ரெடி ஆகிட்டாங்க. அவர் ஒரே ஒரு க்வெஸ்சன் தான் சொல்கிறார், இந்த ஊரில் எவன் ஒருத்தன் உத்தமன், நான் ஒருத்திக்கிட்ட தான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறனோ அவன் முத கல் எத்தடி. யாருமே கல்லை எடுக்கவே இல்லை. இந்த லட்சணம் தான் நம்மளுது. நம்ம நல்லா மல்லாக்கப்படுத்திட்டு எவ்வளோ தூரத்தில் எச்சத்துப்புறோன்னு பார்க்குறோன்ற போட்டி தான் இப்போ நடந்துட்டு இருக்கு. யாருக்கும் மாணவர்கள் மேலேயோ மாணவிகள் மேலேயோ இல்லை ஆசிரியர்கள் மேலேயோ மரியாதையும் இல்லை, பற்றும் கிடையாது. உண்மையே சொல்ல போனால் இதை வச்சு எப்படி அரசியல் வியாபாரம் பண்ணலாம், எப்படி டீலிங் பேசலாம். உண்மையான எத்தனை ஊடகங்கள் வந்து இதை இப்படியே அன்பில் பொய்யாமொழி அவர்கள் சொன்ன அந்த ஆக்ஷனை எத்தனை பேர் இன்னும் ரெண்டு வாரம் கழிச்சோ இல்லை ஒரு மாதம் கழிச்சோ இதை டெலிகாஸ்ட் பண்ணுவாங்கன்னு தெரியலை. பார்ப்போம், அவர் எடுத்தார்னா நல்லபடியாக இருக்கணும். அதே மாதிரி ஒவ்வொரு பள்ளிக்கும் இது வந்து சாட்டை அடியாக இருக்கணும். தப்புங்கிறது ஏதோ வந்து சின்ன குழந்தை எழுதுகிற பென்சிலில் எழுதுகிற மாதிரி கிடையாதுங்க. இது 12வது வகுப்பு படிக்கிற மாணவியோடைய வாழ்க்கை. ஸோ நீங்கள் இங்கே போயிட்டுலாம் விளையாடுறதுலாம் வந்து இது கிடையாது. அதாவது நம்ம சினிமாவில் வந்து முத்தம் என்பது காம வகையை சேர்ந்தது அல்ல என்பது மகள்களை பெற்ற அப்பாக்களுக்கு மட்டும்தான் தெரியும்ட்டு டயலாக் பேசலாம். ஆனால் அதே மகள் ஒழுங்காக நல்லபடியாக வீட்டுக்கு போயிட்டு வராளா அப்படிங்கிற போது ஒவ்வொரு ஒவ்வொரு அப்பாவும் சரி அம்மாவும் சரி வயிற்றில் நெருப்பை கட்டிகிட்டு தான் இருக்காங்க. ஏன்னா இப்போ நம்ம பார்க்கின்ற காட்சிகள் அப்படி தான் இருக்குது. எந்த ஒரு ஆசிரியரும் சரி, ஆசு இரியர், அதுதான் ஆசிரியர். ஆசு என்றால் குற்றம், இரியர் என்றால் நீக்குபவர். குற்றத்தை நீக்குபவர் பேர் தான் ஆசு இரியர், ஆசிரியர். ஆனால் பல குற்றங்களுக்கு உள்ளாகின்றவர்களே அவர்களில் தான் இருக்கிறாங்க. 12வது வகுப்பு மாணவி இழுத்துட்டு போயிட்டாரு, 10வது வகுப்பு மாணவர் டீச்சரை இழுத்துட்டு ஓடிட்டான், என்ன நடக்குதுன்னே ஒன்றும் புரிய மாட்டேங்குது. அப்போனா நம்மளுடைய கல்வித்தரம் எங்கே இருக்குது? அதாவது நம்ம கல்வித்தரம்னா இன்னும் என்ன தெரியுங்களா, அசோகர் நம்ம விவேக் ஒரு படத்தை சொல்லிப்பார், அசோகர் இன்னும் மரத்தை நட்டார் குளத்தை வெட்டினார்னே ஒரே படத்தை பார்த்து படிச்சிருக்கீங்களே. புதுசு புதுசாக படிக்கணும்னு நம்ம ஆசைப்பட்டோம் இல்லையா, அதனுடைய விளைவு தான் இது. சின்ன வயசில் இன்றைக்கி கூட வந்து புதிய வழி கொள்கையில் 5வது வகுப்பு வரைக்கும் கம்பல்சரி, புதிய 5வது வகுப்பு வரைக்கும் நம்மளுடைய தாய்மொழியில் தான் படிக்கணும் ஒவ்வொரு குழந்தையும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய சென்ட்ரல் கவர்மெண்ட் எடுத்துகிட்டு வருது. அதை ஒருத்தனும் பேசுறதுக்கு இங்கே ஆளே கிடையாது. ஏன் தாய்மொழியில் படிக்கணும், ஏன் மற்ற மொழியில் படித்தா ஆகாதா, மற்ற மொழியில் படித்தா ஏன் இந்தியை திணிக்கிறேன்னுவ, ஏன் தாய்மொழியில் படித்தா ஏன் இந்தியை கற்றுத்தர மாட்டேங்கிறேன்னுவ. இது ஒரு நல்ல ஒரு பாலிடிக்ஸ் பண்ணுறதுக்கு செம்ம ஒரு பிளே கிரவுண்ட் ஆகி வச்சு நம்மளுடைய படிப்பு. அறம் சார்ந்த வாழ்க்கை ஔவையார் பாடலில் தூக்கியாச்சு, திருக்குறள் மட்டும் ஏனோ வச்சுருக்காங்க. அது மிகப்பெரிய ஆச்சரியத்துக்கான விஷயம். அதே மாதிரி வந்து நம்ம தெய்வத்தை பற்றி நம்ம அதிகமாக பேசுவோம், அதுக்கு அகென்ஸ்டாக பேசுவோம். ஆனால் வந்து அதனுடைய தேவாரமோ திருவாசகமோ ஒன்றும் நம்மளுக்கு அதை பற்றி தெரியாது, அதை பற்றி புரியாது. சரி ஓகே, இதெல்லாம் மிகப்பெரிய சப்ஜெக்ட்டு. நம்ம இதெல்லாம் வந்து இதெல்லாம் நம்ம தொடரணும் கூட நம்ம மனசுக்குள்ளே எந்த அரசியல்வாதிக்கோ இல்லை கல்வியாளருக்கோ சிந்தனையாளருக்கோ இதெல்லாம் கிடையவே கிடையாது. அதாவது இப்போதைக்கு என்னென்னா, இப்படி ஒரு இஷ்யூ வந்துச்சா அது பெருசாக ஆகும், ஒரு நல்ல ஒரு கான்ட்ரவர்சியான மேட்ரு. இதுக்கு அப்படின்னா மொபைல் ஃபோனால் ஆக்கவும் முடியும் அழிக்கவும் முடியும். அதாவது நம்மளுடைய விஞ்ஞானம் பெரும்பாலும் உருவாக்கப்பட்டது ஆக்கத்திற்காகத்தான் என்னவோ, ஆனால் அதை அதிகம் பயன்படுத்துவது அழிவிற்கு தான் நம்ம பயன்படுத்துகிறோம். ஆன்லைன் கிளாஸில் எப்படி ஒரு ஆசிரியர் நடந்து கொள்ளணும் அப்படிங்கிறத இன்றைக்கி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் போடுறாங்க. ரைட் ஓகே, இதெல்லாம் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் போட்டு வர்றது கிடையாதுங்க, இதெல்லாம் வளர்ப்புலேருந்து வரணும். ஒரு ஆசிரியர்னா என்ன, அவங்களுக்கு அதாவது வேஷ்டி கட்டிட்டு பட்டை போட்டுட்டு நாமம் போட்டுட்டு வந்தால் அந்த ஆளுக்கு பல பட்டை பேர் வைக்கிறது, நல்லா ஜீன்ஸை போட்டுட்டு ஸ்டைலாக முடியை வாரிட்டு நல்லா இதுவாக வந்தால் கெடுத்து விட்டான், என்னை வந்து கிண்டல் பண்ணிட்டான், என் சினிமாவை கூப்பிட்டான் அப்படிங்கிறது. இது நம்மளுக்கு வந்து ஒரு வாடிக்கை. இப்போ இந்த வீடியோவை கூட நீங்கள் கமெண்ட்டு போடுவீங்க, போட்டிங்கனாலே சந்தோஷம்தான் உண்மையிலேயே. ஆனால் இந்த மாதிரியான ஒரு ஆசிரியர்களை தகுதி தேர்வுன்றது வெறும் அதாவது இதே நான் பெரிய மனுஷன் என் வயசுக்கு மரியாதை கிடையாதா அப்படின்னு ஒவ்வொருத்தர் வெக்கத்தை விட்டு கேட்பாங்க. என்றைக்குமே பெரிய மனுஷனா வயசுக்கு மரியாதை கிடையாது, நடத்தைக்கு தான் மரியாதை. அதை தான் முதல்ல தெரிஞ்சுக்கணும். அதேமாரி ஆசிரியர்னால் அவங்களுக்குன்னு ஒரு மரியாதை என்னவோ இருந்தது. எப்போ இருந்தது, உண்மையிலேயே காமராஜர் சொன்னார் பாருங்கள், ஐயா நாங்கள்லாம் படிக்காமல் போயிட்டோம்,
உங்ககிட்ட அனுப்புகிற இந்த பிள்ளைங்களை தயவுசெய்து இந்த பிள்ளைங்களை ஏமாத்திடாதீங்க அப்படின்னு 10 ரூபாய் 5 ரூபாய் சம்பளத்துக்கு வாங்கிட்டு தீவிரமாக ரொம்ப சின்சியராக டெடிக்கேட்டடாக. வாட் இஸ் த மீனிங் ஆஃப் டெடிக்கேட்? டெடிக்கேட்னா என்னது? தத்தம். எனக்கு இல்லைன்னா கூட நான் தருவேன். கற்று தருபவர் அப்படின்னா என்ன? கற்று தருபவர். ஒரு விஷயத்தை, புதுசு புதுசான விஷயத்தை கற்றுன்னு வந்து அதுக்கப்புறம் பசங்களுக்கு கற்று தருவார் தான் கற்று தருபவர். இப்படிப்பட்ட ஒரு ஆசிரியரை உருவாக்கணும். ஒரு நீங்கள் தயவுசெய்து சும்மானாலும் வந்து எங்கே பார்த்தாலும் ஆசிரியர் பயிற்சி பள்ளி, இங்கே ஒரு இது பயிற்சி பள்ளிலாம் தரக்கிறது வேஸ்ட்டு. உண்மையான அந்த குறிக்கோளோடு படிக்கிறாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரியான ஆளுங்களை ஒரு ஆசிரியராக உருவாக்குங்க. அவங்க எந்த ஒரு சஞ்சலத்துக்கும் அப்பாற்பட்டு நம்ம வந்து ராதாகிருஷ்ணன் அவர்களுடைய, டாக்டர் ராதா சர்வபள்ளி ராதாகிருஷ்ணன் அவர்கள் பேரில் ஆசிரியர் விருதுலாம் நம்ம கொடுக்குறோம். அந்த மாதிரி அந்த ஒரு ஒரு ஆசிரியருக்கு மேலே இன்றளவுக்கும் மரியாதை இருக்குது எல்லாருக்குமே. ஆனால் ஆசிரியர்களுடைய ஒரு சிலருடைய தவறால் இவ்வளோ பெரிய அடிக்கடியான ஒரு பெரிய கான்வர்சேஷன், அதாவது நம்ம ஆசிரியர்கள், மருத்துவர்கள், அரசியல்வாதிகள்லாம் வந்து டிஸ்கஷனுக்கு அப்பாற்பட்டவர்களாக இருக்கணும். அரசியல்வாதிகள் இப்போ நம்ம அது தொடவே முடியாது, அதை விட்டுருங்க. குறைந்தபட்சம் இந்த காவலர்கள், ஆசிரியர்கள், இந்த மாதிரியான மருத்துவர்கள்லாம் வந்து அவங்கள வந்து போய் ஒரு பொது பொருளாக ஒரு சபையில் வச்சு அவங்கள பற்றி பேசுகிற மாதிரி இருக்கக்கூடாது. இனி இந்த மாதிரியான விஷயங்கள் எந்த பள்ளியிலையும் நடக்கக்கூடாது. நம்மளும் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும் குழந்தைங்களை. வேறு வழி கிடையாது. எல்லாருமே நல்லவங்களா அப்படிங்கிறதுனா அதெல்லாம் மிகப்பெரிய கேள்விக்குறி, தௌசண்ட்ஸ் ஆஃப் கொஷின்ஸ் அதெல்லாம். ஸோ எனிவே, இந்த வீடியோவை பற்றி உங்களுடைய கமெண்ட் என்ன இருந்தால் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.